ஐயா காலை வணக்கம். தயாரிப்பாளர் இளங்கோவன் ராதா அவர்களை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அவருடைய முதல் படம் நிச்சயமாக நல்ல படமாக வந்து லாபகரமாக அமைய வேண்டும், வெற்றி படமாக வேண்டும் என்று சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். முக்கியமான விஷயம்னா அவர் எஸ்எஸ் குமரன் மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவர் வந்து நம்முடைய இயக்குனர் சசி அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர். சசியோட கண்டுபிடிப்பு என்பதே ஒரு அவருடைய மிகப்பெரிய ஒரு முகவரி. இன்றைக்கி அவருடைய விசிட்டிங் கார்டாக தான். ஸோ அவருடைய திறமைக்கு இன்னும் சரியான படங்கள் அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவருக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தரும் என்று நம்புகிறேன். தயாரிப்பாளர் சங்கம் வந்து சிறிய திரைப்படங்கள் நல்லா வரணுன்றக்காக நிறைய முயற்சிகளை பண்ணி அவங்களுக்கு பல்வேறு ஃபெசிலிட்டிஸை சம்பள விஷயத்தில் சின்ன படங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு தனியாக எல்லாம் மாற்றி கொடுத்து பெரும் போராட்டம் பெருசியோடு நடத்தி காஸ்ட் குறைச்சிருக்கு. பப்ளிசிட்டியில் அவங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய ஒரு இவ்வளோ சேனல்ஸில் ஃப்ரீ ஸ்லாட் வாங்கி ஒரு 500 ரூபாய்க்கு விளம்பரம் போடுறதுலாம் அவங்களுக்கு ஏற்பாடுகளை வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கோம். இவ்வளோ சௌகரியம் இருந்தும் சின்ன படங்கள் அதையெல்லாம் மிக சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா சின்ன படம் பெரிய படம் ஒன்றவே இல்லை. சசி வந்து பிச்சைக்காரன் எடுக்கும்போது சின்ன படம், வெளியே வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய படம். இன்றைக்கி வந்து நல்லா ஓடிட்டு இருக்கிற வேலையில் வந்துட்ட வேலைக்காரன் வந்து சின்ன படம், வெளியே வந்ததுக்கப்புறம் அது பெரிய படம், வெற்றி படம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பட்டதாரின்ற படம் இன்றைக்கி சின்ன படம் பண்ணால் நாளைக்கு வெற்றி படம் ஆனிச்சுன்னா பெரிய படமாகிடும். ஆனால் அது எப்படி ப்ரொமோட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, அவங்கள யார் இதை கைட் பண்ணுறாங்க, இது எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து எங்களோட மாதிரி ஒரு சீனியர்ஸ்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்போம், உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த விழான்றது இந்த விழாவுக்கு ஒரு செலவு பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேர் வர வச்சுருக்கோம், இவ்வளோ பேர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் அது கண்டிப்பாக அதை நான் ஜீரோன்னு சொல்லுவேன். அதை செய்யாமட்டது அது தயாரிப்பாளரோட தவறு இல்லை, அந்த தயாரிப்பாளர் வழிநடத்தவர்களுடைய தவறு, அந்த இயக்குனருடைய தவறு. ஒரு வந்தோன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து அங்கே ஒரு வீடியோ இருக்கணும், விஷுவல் காட்டணும், சாங்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் மியூசிக் டைரக்டர் ஒரு முறையாக வரும். இது மைலேஜ் போய் சார், இன்றைக்கி இவ்வளோ சேனல்ஸ் கவர் பண்ணுறாங்க, அவ்வளோ சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெலகாஸ்ட்டாக போகுது, இவ்வளோ போய் என்ன ஆக போகுது, இதை பார்த்து என்ன இம்ப்ரெஸ் பப்ளிக் ஆக போகிறாங்க. ஸோ அது தயவு செஞ்சு இதில் சம்மந்தப்பட்ட இயக்குநர்கள், டீமில் இருக்கிறவங்க இன்க்ளூடிங் பிஆர்ஓஸ் எல்லாருமே இதை கவனம் செலுத்தி இந்த ஆடியோ ரிலீஸ் எதை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம முடிவு கொண்டு வேலை செய்யணும். அதான் சின்ன படங்கள் எப்படி ஜெயிக்கலன்னா எப்படி ஜெயிக்கும், ப்ரொமோட் பண்ணணும். நம்ம இந்த பட்டதாரின்ற படம் இன்றைக்கி தமிழ்நாடு நம்ம இந்த வாரத்தில் போடுற இந்த அத்தனை டிவிலையும் போடுற ப்ரொமோஸில் அதை போய் ரீச் ஆகிருக்கணும். ஆறுக்கான மெட்டீரியல் நீங்கள் இன்றைக்கி கொடுக்கல, அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி சின்ன படங்கள் சின்ன படம்னு சொல்லிகிட்டே நம்ம அதை வருத்தப்படுற வருத்தம் இல்லை, நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும், அதுக்கு நிறைய உழைக்கணும், புதுமங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ரொம்ப பாடுபடணும். அந்த வகையில் இந்த டீம் மொத்தமே இன்னும் மேலும் சிரத்தை எடுத்து இதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஸ் எப்படி கொடுக்க போகிறோம், என்னென்ன விஷுவல்ஸ் கொடுக்க போகிறது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் எல்லாம் இந்த டீம் மொத்தம் ஒர்க் பண்ணோம், அந்த டைரக்டருக்குலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி விஷுவல்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் வேறு ஆடியோ போட்டு மேலே வந்து நீங்கள் இப்படி லெட்டர் போட்டதில் எந்த இம்பேக்டுமே வராது. எங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் அதில் கிடச்சிருந்த ஃபங்க்ஷனாக எனக்கு கிடச்சதான் இங்கே எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும். அந்த வகையில் இனிமேல் தயவு செய்து சிறிய படங்கள் ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஜெயிச்சிடலாம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. பெரிய படத்துக்கு தானாகவே கொஞ்சம் ஓப்பனிங் வரும், நீங்கள் வர வைக்கணும், வர வைக்கிறதுக்கான விஷுவல்ஸ் நீங்கள் கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாமல் என் படம் போடல, தேட்டர் கிடைக்கல, மூணே நாள் எடுத்துட்டாங்க, ரெண்டாம் நாள் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது அந்த வருத்தத்துக்கு அர்த்தமில்லாத பேச்சு. அதெல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதேமாரி உங்களுக்கு நிறைய ரிலீஸுக்கு டைம் இருக்குது, இந்த படத்தில் நல்ல மெட்டீரியல் இருக்குது, கேட்ட மியூசிக் அற்புதமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி நிறைய விஷுவல்ஸ்லாம் கொடுத்து ஆடியன்ஸ் ரீச் பண்ணி பட்டதாரி டிஸ்டிங்ஷன் பட்டதாரியாக வரணும்னு உங்களை எல்லாம் வாழ்த்துறேன். கவனம் எடுத்து செய்யுமாறு மொத்த டீமுக்கும் என்னுடைய ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் குறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.